வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் டாபி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் நோ ரெஸ்ட் ஹாரர். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸ்பெக்டோ பட்ரோனா. ஸோ ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. இது என்னடா லெட்ரு? ஓ, இந்த ப்ராப்பர்ட்டியை விட்டு நீ சீக்கிரமாக காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் லெட்ரு அனுப்பியிருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம ரொம்ப மாதமாக வந்து ரெண்ட்டு பே பண்ணவே இல்லையா, அதனால வெளியே போட ராஸ்கல் அப்படின்னு சொல்லி அடித்து துரத்தி விட்டானுவோம். டாபி குட்டீஸ் அப்படியே பார்க்குறலாம் வந்து மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் எப்பவும் போல் விஆர் டாபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டு பண்ணி விட்ருங்க. லைக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் டாபி குட்டீஸ். ஸோ டக்குன்னு லைக் பண்ணி விட்ருங்க. ஓ, நம்ம தான் காரில் போயிட்டு இருக்கோமா? எதே ஸ்வைப் ரைட் டூ சைடா? ஓ, நம்மளே வந்து பார்த்துக்கலாமா ஓட்டுறதுனா? ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? இன்னும் ஒரே புகமூட்டமாக இருக்கே, என்னங்க இதே? ஓ, பெட்ரோல் பங்க் மாதிரி இருக்குது, போயிட்டு நம்ம பெட்ரோல் போட்டு வந்துடுவோம். இந்த கேம் வந்து கொஞ்சம் பயங்கரமான கேமாக இருக்கும்னு சொல்லியிருக்கானுவோ. நம்ம பார்க்காத பயங்கரமான கேமா? இருந்தாலும் லைட்டாக பயமாக தான் இருக்கே. சரி ஓகே, இப்போ வந்து என்னடா மூவ் பண்ணுறதுக்குன்னா சொல்லி கொடுக்குறீங்க? நான் என்ன குழந்தையாடா? நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர், எங்களுக்கே வந்து கேமில் அட கற்றுக் கொடுக்குறீங்களா? சரி ஓகேங்க, இப்போ நம்ம போயிட்டு பெட்ரோல் இருக்கான்னு பார்ப்போம். டேய், என்னடா ஒன்று ஒன்றா ஹிண்ட்டு கொடுத்தே நம்மளை சாவடிக்கிறானுங்க. இது வீடியோ பார்த்தா நம்மளுக்கு வந்து ஹிண்ட்டு ஃப்ரீயாக கிடைக்குமா? அடா போடா, அதை நீயே வச்சுக்கோ. ஓ, இது வந்து எம்டியாக இருக்கான். நம்ம போயிட்டு கேஸ் ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு செக் பண்ணணுமா? பண்ணிடுவோம். ரொம்ப தூரம் நம்ம போக வேண்டியது இருக்காங்க, அதனால் நம்மளுக்கு வந்து கேஸ் தேவைப்படுதான். இதையும் பூட்டி வச்சுருக்கானோ. அடா என்னடா, போங்கடா. ஓகே, நம்ம போயிட்டு வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு லேட்ரு இருக்குது, அந்த லேட்ரு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுங்க. இப்போ நம்ம டக்குன்னு ஓடி போயிட்டு வேறு ஏதாச்சும் நிறைய வீடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு எங்கேயாச்சும் கேஸு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். டாபி குட்டி, இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டக்குனு லைக் பண்ணி விட்ருங்க. ஏன்னா எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வரும்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். என்னடா இது தானாக ஓப்பன் ஆகுது? ஹலோ, இங்கே யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கேட்குறான். ஏன்டா ஃபோட்டோ ஜூம் பண்ணுறீங்க? டே, எது பண்ணுறதானாலும் சொல்லிட்டு பண்ணுங்கடா. ஓ, இந்த கேஸ் ஸ்டேஷன்ற ஓனர்ற வீடு இங்கே தான் இருக்கும்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். இது வந்து ஒரு ஃபேமிலி, எங்கே போயிட்டாங்க இவங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே போனாங்கனே தெரியலையே, வீடுனா ரொம்ப எம்டியாக இருக்கே. இதுனாதுங்க? ஓ, நியூஸ் பேப்பர். இதை படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அது ரொம்ப பழங்காலத்து நியூஸ் பேப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, இங்கே ஏதோ இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு நம்ம செக் பண்ணுமா? செக் பண்ணிடுவோம். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. என்னங்க இதே வழியை அடைச்சி வச்சுருக்கானுவோ? டே, நான் எப்பட்றா போவேன்? நம்ம வந்து அந்த விண்டோ வழியாக போகணுமாங்க. ஆ, இதுக்கு தாங்க அந்த லேடர் யூஸ் ஆகும். என்னடா இது? டேய், யாரா நீ? ஆடா பாவி, ஏங்க எவனோ ஒருத்தன் போயிட்டு இருக்காங்க பின்னாடி, யாருன்னு தெரியலையா? ஆ, என்னடா யாரையும் காணோம்? டேய், எவன்டா இது? ஏங்க எவனோ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தன் பெரிய சைஸ் ஒரு மான்ஸ்டர் மாதிரி எவனோ போய்கிட்டு இருந்தான், ஆனால் யாருன்னே தெரில. சரி, நான் டக்குன்னு வந்து இந்த லேடர் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டு விண்டோ வழியாக தான் நம்ம மேலே போகணுமா. என்னென்ன பண்ண சொல்கிறானோ பார்த்தீங்களா? விண்டோ வழியாக போயிட்டு உள்ளேந்து எவனாச்சும் வந்து எதாவது பண்ணி விட்டுற போகிறான், பயமாக வேறு இருக்குது. டக்குன்னு கழுத்து கழுத்து உளுந்து கடிச்சிட போகுது. இங்கே போனதை பார்த்தாலே ஒரு வினோதமான ஒரு மான்ஸ்டராக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படியே ஸ்லோ மோஷனில் போயிட்டுருக்கு. என்னடா அப்படியே ஸ்லோவாக போகிறா, சீக்கிரம் போடா. இவன் வேறு லேட்ரை தூக்கிட்டு ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கானா? பரவாயில்ல, வந்துட்டேன் வந்துட்டேன். ஓகேங்க, இப்போ டக்குன்னு நம்ம மேலே ஏறி போயிட்டு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு கேஸ் ஸ்டேஷன் வந்து கீ இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம், இருக்கா இல்லையாண்டே. ஏறுப்பா ஏறுப்பா, பார்த்து ஏறு. என்னங்க சி, காக்காவா? நானே லைட்டாக பயந்துட்டேன். என்னென்னா பயம்படுத்துகிறானுவோ. ஓகே, இங்கே வந்து கேண்டில் இருக்கா? ஏங்க இந்த கேமில் வந்து நம்மளுக்கு நிறையா கேண்டில் தேவைப்படும், ஏன்னா கேண்டில் வந்து காலியாக போயிட்டே இருக்கும். ஆ, கீ இருக்குது. நான் சொன்ன மாதிரியே கேஸ் ஸ்டேஷன் கீ தான் இருக்குது. சரி, நம்ம போயிட்டு கேஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே காரில் போட்டு கிளம்புவோம். இந்த இடமே சரியில்லை, லைட்டாக பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப டார்க்காக இருக்குங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, நான் வந்து எடிட்டிங்கில் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றி வச்சுருவேன். ஓகே, வந்துட்டோம் வந்துட்டோம். உள்ளேருந்து என்னென்ன கிளம்ப போகுதுன்னு தெரிலையா? யார கேஸ் ஸ்டேஷன்னே தெரில. நம்ம பட்டுக்கு வரோம், சாவியை எடுக்கிறோம், போட்டு ஓப்பன் பண்ணுறோம். எவனாச்சும் வந்து எவன்டா அவன் என் கடையில் திருடுறதே அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிட்டு வந்து அடிக்காமல் இருந்தால் ஓகே தான். ஆ, இங்கே ஒரு கேஸ் கேன் இருக்குது. இதில் ஏதாச்சும் இருக்கா? கேஸ் இருக்கா இல்லையா? தேர் இஸ் நத்திங்கா? ஆடா நீங்களே வச்சிங்கடா. ஏன்டா அடே, ஒரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் கூட இல்லையாடா? ஆ, இதில் இருக்குங்க. அப்பா, பெட்ரோல் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம டக்குன்னு இந்த இடத்த காலி பண்ணிடணும், ஏன்னா இந்த இடமே ஒரு மர்மமான இடமா இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது.
இந்த ஊரில் எவனுமே இல்லையாடா, எல்லாம் எங்கடா போனீங்க? என்னங்க இந்த சைடு எவனோ போகிற மாதிரியே இருக்கே. ஐயோ, என்னென்ன கிளம்ப போகுதுன்னு தெரிலையா? நம்ம டக்குன்னு இடத்த காலி பண்ணிடுவோம். போடு போடு, சீக்கிரம் பெட்ரோலை போடு. கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப தூரம் போகணுன்னா. டே, என்னடா அதுக்குள்ளே பெட்ரோல் போட்டியா? ஆடா பாவி, கொஞ்சம் தாங்க பெட்ரோல் போட்டான். இதை வச்சே நம்ம போயிட முடியுமா? ரொம்ப தூரம் போகணுன்னு சொன்னானே. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டை விட்டு துரத்தி விட்டானுவோம். அதனால வந்து நம்ம எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து ரொம்ப கோல்டாக இருக்காங்க. ஓகே, நம்ம டக்கு நீங்கள் போயிடலாம். இங்கே வந்து யாருமே இல்லை. இந்த இடம் பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நான் இங்கேருந்து எப்படியாச்சும் நம்ம வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிறோம். டே, அதைத்தடா நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கோம். சீக்கிரம் வண்டியை ஏடு, கிளம்பு கிளம்பு, டக்குன்னு கிளம்பிடணும். இடத்த பார்க்குறதுக்கே பயமாக இருக்கா இல்லையா? டாபி குட்டி, டக்குன்னு வந்து எல்லாம் லைக் பண்ணி விட்ருங்க. என்னென்ன கிளம்ப போகுதுன்னே தெரியலை, கொஞ்சம் டக்குன்னு லைக் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். என்னங்க ஆச்சு? என்னாச்சுன்னே தெரியலையே, திடீர்னு பிளாக் ஆகிடுச்சி. ஓ, காரில் எங்கேயே போயிட்டுருக்கோம். டே, ஏன்டா இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கா? பொறுமையாக போடா. என்னங்கம்மா, யாருமே இல்லைனா இவ்வளோ ஸ்பீடாக போவியாடா? எனக்கே கொஞ்சம் தலையை சுற்றுற மாதிரி இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கான். டே, ஏன்டா இவ்வளோ ஸ்பீடாக போகிற? எங்கெங்க போயிட்டுருக்கோம், ரொம்ப இருட்டாக இருக்குது. டேடாடா பார்த்துடாடா பாவி. ஏ, ஏங்க எங்கே போயிட்டு சொல்லி விட்டாங்க? ஆஹா, டே அப்போவே சொன்னேன் பொறுமையாக போடா பொறுமையாக போடான்னு. கேட்டியா? இப்போ அநியாயமாக பாரு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி. உயிரோடு இருக்கானா இல்லையா? ஆ, உயிரோடு தாங்க இருக்கான். காதெல்லாம் கொய்யின்னு சவுண்டு கேட்குது. ஆக்சிடென்ட் ஆன எஃபெக்ட் வந்து எனக்கே கேட்குது. ஆஹா, கையில் வேற கிளாஸு சொல்லிவிடுச்சா? டே, இதெல்லாம் உனக்கு தேவையா? யாருமே இல்லை ரோட்டில், பொறுமையாக போக வேண்டியதானே. எதுக்குடா அவசரப்பட்டு ரேஸ் டிரைவர் மாரி இப்படி இவ்வளோ ஸ்பீடாக போகிற? ஓகேங்க, காரை காலி பண்ணி விட்டான். இப்போ நம்ம நடந்து தான் போகணுமா? அந்த இடத்த பார்க்குறதுக்கே நம்மளுக்கு பயமாக இருந்துச்சு. அதை விட இந்த இடம் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கா. கையில் இருக்கிறதே ஒரே ஒரு கேண்டிலு. இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம வேற வழி கண்டுபிடிக்கணுமா? ஏங்க ரொம்ப இருட்டாக இருக்குங்க, எங்கே போகிறதுனே தெரில. எங்கேயாச்சும் போவோம், ஏதாச்சும் வழி வச்சுட்டு போகணும். இதுனாங்க மரக்கட்டா, ஓ ஜம்ப் பண்ணி போகணுமா? போயிடுவோம். ஆஹா, எந்த சைடு வழி இருக்குன்னே தெரிலையா? பேசாமல் கார்லேயே போயிருக்கலாம். இந்த பையன் ஸ்பீடாக போய் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டு காரை கரப்பா மூச்சு மாரி கவுத்தி போட்டான். என்னடா வழியே காணோம்? ஐயோ, இருட்டில் எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கேன், எங்கே போகிறேனே தெரிலையா? என்ன எல்லாம் முட்டு சந்தா இருக்கு. டே, எந்த சீராக வழி வச்சிருக்கீங்க? ஏங்க எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கோம், காட்டில் தொலைஞ்சி போயிடுவோமோ? எங்கே போ? ஆஹா, யாரோ நிற்கிற மாதிரியே இருக்க. மேடம், யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது ஐ ஷுட் கோ பேக்கா? ஏங்க யாரோ இருக்கிற மாதிரியே இருக்குங்க. டே, என்னாச்சு? எவன்டா அவன் கேண்டில் ஆஃப் பண்ணி விட்டதே. டேடா டே, ஐயோ சி, யாருங்க அது? ஏங்க பேயா? பயந்துட்டேங்க டக்குன்னு. எவன்டா அவன் மூஞ்சிக்கு நேரம் அவன் கத்திக்கிட்டே ஓடி வருது. நல்ல வேலை, ஜஸ்ட்டு உயிரோட இருக்கானா? செத்து போயிட்டியாடா? இன்னும் உயிரோட தான் இருக்கியா? என்னங்க இவன் இத்தனை ஆபத்துலேருந்து தப்பிச்சு இன்னும் உயிரோட தான் இருக்கான்? டாபி குட்டீஸ், யார் யாரெல்லாம் பயந்தீங்கன்னு சொல்லிட்டு உண்மையாக கமெண்ட் பண்ணும், ஏமாற்றக்கூடாது. பயந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பயந்துட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நானே பயந்துட்டேன் ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு. ஏண்டாடே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டீங்களாடா? நம்மளுக்கே வந்து டக்குன்னு வந்து பயத்தை காட்டிட்டானோ பார்த்தீங்களா? ரொம்ப மோசமான கேமாக இருக்கும் போலையே. ஓகேங்க, இப்போ நம்ம போயிட்டு வேறு ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்ப்போம். வேறு எங்கெங்கேருந்து என்னென்ன கிளம்ப போகுதுன்னே தெரியலையா? என்ன இங்கே ஒரு கார் இருக்கே, நம்மளுக்கு முன்னாடியே இங்கே எவனோ வந்து இங்கே சொருவிருக்கான்னு நினைக்கிறேன். டே, எல்லாம் ஒரே கேஸ் தானா? ஆ, இங்கே ஒரு வீடு இருக்குங்க, இது உள்ளே போயிட்டு ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமான்னு பார்ப்போம். வீடை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கா. உள்ளே போனால் திரும்ப வருவோமா என்னன்னு தெரில. டாபி குட்டீஸ் பார்க்குறலாம் மறக்காமல் வந்து இப்போவே லைக் பண்ணி விட்ருங்க. அப்படியே யார் யாரெல்லாம் பயந்தீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு கமெண்ட்டு பண்ணி விட்டுணும், ஏமாற்றக்கூடாது. பயந்துட்டீங்கன்னா பயந்துட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. இங்கே ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆ, என்னங்க இது? ஆ, ஃபோனு. ஐ குட் கால் 911. சீக்கிரம் கால் பண்ணுப்பா, கால் பண்ணு. என்னடா இதே ஃபோனு? ஓ ஏங்க, அந்த பேசுவோமேங்க, அந்த இதே இல்லைங்க ஹானு. அது இருந்தால் தாங்க பேச முடியும். ஆடா பாவீங்களா, அதை போயிட்டு நம்ம கண்டுபிடிக்கணுமா? டே, என்னடா இதே சி, எலியை பார்த்தெல்லாம் பயப்பட வைக்கிறானுவோ, ரொம்ப மோசமாக இருக்கானுங்க. இப்போ நம்ம போயிட்டு அந்த ஹானை கண்டுபிடிக்கணுமா? அந்த ஹானை கண்டுபிடிச்சா தான் நம்மளால் வந்து பேச முடியும். ஓகே, இப்போ நம்மள்கிட்ட வந்து இன்னொரு கேண்டில் கிடச்சிருக்கு, அதையும் வச்சுப்போம். இது என்ன பேப்பரு? இது என்ன பேப்பர்னே தெரில. ஏன்டா டே பழங்காலத்து பேப்பர்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாட் அ ஸ்ட்ரேஞ்ச் இன்சிடெண்ட்டா. ஆடா பாவி, அது ஸ்ட்ரேஞ்ச் இன்சிடெண்ட்டா? உன்னை வேண்டா காரை கொண்டு போய் அங்கே சொருவ சொன்னான். ஏங்க இவன் கொஞ்சம் சைக்கோ இருப்பான் நினைக்கிறாங்க, தனியாக பேசிக்கிட்டு போயிட்டுருக்கான் பார்த்தீங்களா? வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏ, வந்த வழி மாதிரியே இருக்குது. ஓ, தேர் நேரத்தில் தான் தேடிட்டுருக்கேனா? இது என்னது, கிச்சனா? இங்கே என்ன இருக்குது? என்னங்க, ஒன்றுமே இல்லை. டே, ஏதாச்சும் கொடுங்கடா, ஒரு கேண்டில் கொடுத்தா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்கிறதே ரெண்டே ரெண்டு கேண்டில் தான். ஆ, ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். என்ன இருக்குது, என்ன இருக்குது, என்ன இருக்குது? என்னடா இது, வாட்டர் பாட்டில்லாம் வச்சுருக்கீங்க? ஓ, நம்ம வந்து இது ரொம்ப நேரம் வந்து ஓடிக்கிட்டே இருந்தோன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு வந்து இலக்கியம்ல, அப்போ வந்து இந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்க, நம்ம டக்குன்னு வந்து வெளியில் போயிட்டு வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே வந்து நம்ம டக்குன்னு ஃபஸ்ட்டு ஹானை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து கால் பண்ண முடியுமா. 911 கால் பண்ணால் நம்மளுக்கு வந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவானோன்னு நினைக்கிறேன். ஆ, இது என்ன டேப்பு? டே, எதுக்குடா டேப்லாம் கொடுக்குறீங்க? ஏங்க டேப்பு கொடுக்குறானுவோ, அப்புறம் ஹைட் ஆகிறதுக்கு வேறு இடம் இருக்குது. அப்போனா இங்கே ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். டே, எதாக இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுங்கடா, நான் ரொம்ப பயந்தவன்டா. ஓகே. டே, கதவை திறக்கிறதுனா வந்து எஃபெக்டோட வச்சுருக்கானோ பார்த்தீங்களா, ரொம்ப பயமுறுத்துறானுங்களே. பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. டாபி குட்டி ஸ்டக்குன்னு வந்து லைக் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நம்ம வந்து எந்த ஆபத்தில் போய் மாட்ட போகிறோன்னே தெரியலை. நம்ம இந்த வீட்டை விட்டு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணுமே. அதுக்கு வந்து ஆஹா, கிடச்சிருச்சு. எல்லாரும் லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஹான் கிடச்சிருச்சு. இங்கே ஒரு கேண்டில் இருக்குது, இதையும் எடுத்து வச்சுப்போம். மொத்தம் நம்மள்கிட்ட 3 கேண்டில் இருக்கா? ஆஹா, இந்த கேண்டில் வேறு காலியாக போக போகுதுங்க. ஏதோ சவுண்டு வேறு கேட்குது வெளியே. டே, எவனாச்சும் கிளம்பி வந்துடாதீங்கடா ப்ளீஸ். ஐ எம் வெரி பாவம். என்னங்க இவ்வளோ இருட்டாக இருக்கு? டே, ஒரு ஸ்ட்ரீட் லைட் போட மாட்டிங்களா? ஆமாம், இது ஸ்ட்ரீட்டே இல்லை ஃபஸ்ட்டு. என்னங்க இது? ஓ, ஜென்ரேட்டரு, இதுதான் சவுண்டு கேட்டுச்சா? நானே பயந்துட்டேன், ஆனால் ஓடுற சவுண்டு கேட்ட மாதிரியே இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு டக்குன்னு கால் பண்ணுவோம். நம்மளுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இந்த கால் பண்ணுறது மட்டும்தான். கால் பண்ணி எவனாச்சும் ஹெல்ப் பண்ண வரானான்னு பார்க்கலாம். இந்த காட்டில் எவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவான்? ஓகே, மாட்டியாச்சு, பார்த்து மாட்டுப்போம். என்னடா சிடாடே, என்னடா பண்ணி விட்ட? ஆடா பாவி, ஏங்க இது சொருவனோடனே எலக்ட்ரிசிட்டி வந்து ஆஃப் ஆகிடுச்சாங்க. ஓ, அந்த ஜென்ரேட்டர் பார்த்தோமே, அதை வந்து மின்னல் தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். டே, மழை அவ்வளோ ஸ்பீடானா பேயலையாடா, அதுக்குள்ளே பூரா மின்னல்லாம் தாக்குனுச்சு, என்னாச்சின்னு தெரியலையா? டே, கரண்ட் இருக்கக்குள்ளேயாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ ரொம்ப பயமாக இருக்குங்க. ஓகே, இதை வந்து ஆன் பண்ண சொல்லணும், பண்ணுவோம். என்னாச்சு, ஆன் ஆகலையா? லைட்டு ஃபியூவல் போயிடுச்சா? அடா பாவிங்களா, காருக்கே நான் கஷ்டப்பட்டு ஃபியூவலை தேடி தேடி அலைஞ்சேன், இப்போ ஜென்ரேட்டருக்கு வேறு ஃபியூவல் போயிடுச்சா? இதே வேறு போயிட்டு கண்டுபிடிக்கணுமா? ஆ, இங்கே ஒரு இதில் இருக்கான்னு பார்ப்போம். எம்டி. அடா, எதுக்குடா அப்போ வச்சுருக்கீங்க? தூக்கி குப்பையில் போடுங்கடா. எம்டியா? எம்டி. ஆ, இதில் இருக்கா? ஓ, இதில் இருக்குங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து கேஸ் கேனு அப்புறம் வந்து ஹோஸ் வேணுமா, அதை மட்டும் போயிட்டு நம்ம எடுத்துருவோம். கேஸ் கேன் வந்து நான் ஆல்ரெடி வந்து பார்த்தோம்ல. ஆமாங்க, அந்த பாத்ரூமில் இருந்துச்சிங்க கேஸ் கேனு, அதை போயிட்டு எடுத்து வந்துடுவோம். அப்புறம் ஹோஸ் வேறு போய் எடுக்கணுமா? அது எங்கே வச்சுருக்கானோன்னு தெரியல. ஹோஸ் வந்து ஏதாச்சும் காரில் இருக்குங்க, அதையும் போயிட்டு எடுத்து வந்துடுவோம். ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. எப்படியாச்சும் ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணி விடணும், ஏன்னா வீட்டை பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆ, கேஸ் கேன் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம போயிட்டு ஹோஸ் மட்டும் எடுத்துட்டோன்னா அழகாக கேஸை கலெக்ட் பண்ணிடலாம். டேய், யாரா நீ? அடா பாவி, டேடா இறா இறா. டே, ஆஹா, எவருங்க இவன்? ஐயோ, குழப்பணம் பார்க்குறான் சார். சார், விட்டுருங்க சார். ஆஹா, கையிலே வெட்டிட்டாங்க. ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. சார், உங்கள் வீடுன்னு தெரியாமல் வந்துட்டேன், விட்டுருங்க சார். ஐயோ, கத்தியை வச்சு குத்துறானே, என்னங்க நவர முடியல. டே, சீக்கிரம் ஓடுறா. ஐயோ, இந்த நேரம் பார்த்து ஓட முடியலையே. டேடா சீக்கிரம் ஓடுறா, ஓடுறா, தப்பிச்சிடுறா, தப்பிச்சிடுறா. அப்போ தப்பிச்சிட்டேன், ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. எங்க எவனே தெரில, எங்க திடீர்னு எங்கேருந்துங்க வந்தான்? நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் ஜஸ்ட் மிஸ்ஸு. ஆனால் பாருங்கள், சரியான அடி, நம்ம கிளவி கூட இந்த அளவுக்கு அடிக்க மாட்டான். மண்டை ஃபுல்லாக ரத்தம் தெரிச்சிருச்சு. மறுபடியும் அதே வீட்டுக்கு தான் போகணுமா? வேறு வழி இல்லை. ஓ, இதுக்கு தான். ஆஹா, மறுபடியும் வந்துட்டாங்க. ஓடுறா ஓடுறா. போய் என்னங்க ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருக்கான்? இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா அவன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம டக்குன்னு ஓடிடுவோம். ஓடி, இங்கே ஒரு ரூம் வந்துச்சுலங்க, அது உள்ளே போய்ட்டு ஹைட் ஆகிடுவோங்க. வர வழி இல்லை, டக்கு டக்குன்னு க்ளோஸ் க்ளோஸ், சீக்கிரம் 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 க்ளோஸ் பண்ணுறா, இல்லைனா ஒன்றை க்ளோஸ் பண்ணிடுவான்டா. இப்போ வந்து நம்ம பேண்டேஜ் யூஸ் பண்ணிப்போம். இதுக்கு தான் அந்த டேப்லாம் கொடுத்தீங்களாடா. ஏங்க, எவனே தெரியலையா, திடீர்னு வந்து மண்டையிலே போடுறான். கையில் வேறு பெரிய சைஸில் ஏதோ வச்சுருக்காங்க, அதை வச்சு தாங்க மண்டையிலே போடுறான். இங்கே கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருப்போமா? சவுண்டு கேட்கல, போயிருப்பானோ வெளியே. என்னங்க பண்ணலாம், லைட்டாக பயங்கரமாக இருக்கே. இப்போ நம்ம போயிட்டு ஹோஸ் வேறு எடுக்கணுமே. என்னங்க பண்ணலாம், என்ன பண்ணலாம், சவுண்டு வேறு லைட்டாக ஸ்டெப்பு சவுண்டு இந்த சைடு தான் கேட்குது. திறந்துட்டு அப்படியே நம்ம ரன்னிங் எடுத்துருவோம். ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு ஓடு. அப்போ ஆளை காணோம், எங்கே போனான்னு தெரில. நல்ல வேலைங்க இங்கே இல்லை. டக்குன் போயிட்டு இங்கே வந்து ஒரு நைஃப் இருந்துச்சுல, அதை எடுத்துப்போம். இதை எடுத்து தான் நம்ம வந்து ஹோஸ் எடுக்க முடியும். இந்த நைஃபை வச்சு அவனை போட்டுனா தள்ள முடியாது. ஆனால் நம்ம காரில் போயிட்டு ஹோஸ் எடுத்து வந்துடுவோம். போ போ, சீக்கிரம் போ, வந்துட போகிறாங்க. இருக்கிறதே இன்னும் ரெண்டே ரெண்டு பேண்டேஜ் தான் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம மெயின்டைன் பண்ணும். ஐயோ, ரொம்ப இருட்டாக இருக்க. ஆனால் கவலைப்படாதீங்க, நான் கொஞ்சம் எடிட்டிங்கில் வந்து பிரைட்னஸ் ஏற்றி வச்சுக்கிறேன். எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. இங்கே ஒரு கார் இருக்குது. டே, ஓசு கொடுங்கடா ப்ளீஸ் ப்ளீஸ். ஓசு வேணும், எனக்கு ஓசு வேணும். என்னடா, நாங்கள் தான் ஓப்பன் பண்ணணுமா? காரை கூட நம்ம தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கணும் பார்த்தீங்களா. நல்லா தாங்க இருக்குது கேமு. ஆ, ஓசு கிடச்சிருச்சிங்க. இப்போ நம்ம போயிட்டு கேஸை கலெக்ட் பண்ணிட வேண்டியதான். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. எந்த சைடுங்க போகணும்? ஆ, இங்கே தான் நினைக்கிறேன். அவன் வேறு எங்கேயாச்சும் நின்றுக்கிட்டு இருக்க போகிறான். எங்கேருந்துங்க வந்தான் திடீர்னு? ஒரு செகண்டில் அப்படியே அள்ளு விட்டுருச்சு டக்குன்னு. ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. எங்கேங்க, எங்கேயோ கேஸு பார்த்தோமே. ஆ, இங்கே தான் இருக்குது கேஸு. என்ன நவரமில்ல, போடா சீக்கிரம். இருக்கிற டென்ஷன்ல இவன் வேற.
வந்துட்டேன் வந்துட்டேன், சீக்கிரம் சீக்கிரம் கலெக்ட் பண்ணு. இதில் வந்து கேஸ் இருக்கா? கேஸ் இருக்குங்க. ஓகே, என்னங்க இரும்புறான்? ஒருவேளை ஒமிக்ரானா இருக்குமோ? டே, நீனே இரும்பி வந்து அவனை காட்டி கொடுத்துடாதான், இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் தட்ஸ் என ஃபார் ஜென்ரேட்டரா? சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. என்னங்க இருட்டில் எங்கே எங்கேயோ போயிட்டுருக்கேன், எங்கே போகிறேனே தெரில. ஆமாம், இது நம்ம வந்த வழி மாதிரியே தெரிலையே. எங்கெங்க போயிட்டுருக்கேன்? என்ன வேறு கார்லாம் இருக்குது? ஆஹா, வேறு வழியில் போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா? இருட்டில் நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல. டக்குன்னு ஓடே டாபி குட்டீஸ், இன்னும் லைக் பண்ணலாம்னா டக்குன்னு லைக் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் நம்மளுக்காண்டி எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு. அதெல்லாம் தாண்டி நம்ம தப்பிக்கணும்னா நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். ஸோ டக்குன்னு வந்து எல்லாரும் ஒரே ஒரு லைக்கு தானே, கண்ணை முடி டக்குன்னு லைக்கை போட்டு விட்ருங்க. ஓகேங்க, இப்போ நம்ம ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி விட்ருவோம். சீக்கிரண்டா அந்த சவுண்டு கேட்டு அவன் வந்துட வர போகிறான், பயமாக இருக்குது. ஐயோ தப்பா அழுத்திட்டேனே, இது வேற. சீக்கிரம் சீக்கிரம், டே ஒரு வாட்டி அழுத்துனா பத்தாதாடா, ஃபாஸ்ட்டாக பண்ணுறா, சீக்கிரண்டா. ஆ ஓகேங்க ஓகேங்க, எலக்ட்ரிசிட்டி இப்போ வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இவன் வேறு எங்கே போனான்னு தெரில. இப்போ நம்ம போயிட்டு கால் பண்ணணுமா? அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்குமா? டே பேசாமல் வந்து காரில் பொறுமையாக போயிருந்தீங்கன்னா உனக்கு இந்த நிலமை வந்திருக்குமா? நான் அப்போவே சொன்னேன்ல. ஓகேங்க. டே எவன்டா ஃபோனை உடச்சது? ஆடா பாவீங்களா, ஏங்க அந்த மான்ஸ்டரை வந்து இந்த ஃபோனை வந்து உடச்சிட்டானாங்க. இப்போ நம்ம அவன்ற கார் வெளியில் கிடக்குதான், அதை போயிட்டு யூஸ் பண்ணுமா? ஓ இந்த காரில் தான் வந்திருக்கானா? பாருங்களேன், நம்ம வரக்குள்ளே கார் இல்லை இல்லை, இப்போ தாங்க காரில் வந்திருக்கான். ஐயோ துரத்துறான் துரத்துறான், ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு. எப்படிங்க பார்த்தான், எங்கே பார்த்தானே தெரிலையே. வரானா இல்லையா? வரான் வரான், டே சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா. ஐயோ துரத்திக்கிட்டே வரானே, எங்கெங்க போகிறது? நம்ம டக்குன்னு இப்போ போயிட்டு வரத்துக்கு எப்படியும் கொஞ்சம் லேட்டாகும், ஏன்னா ஸ்லோவாக தான் வந்துகிட்டு இருக்கான். நம்ம காரை போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்ன ஓப்பனில் தான் இருக்குது, என்னென்ன தேவை? ஓ இந்த கார் வந்து ஒர்க் ஆகுமா? ஆனால் நம்மளுக்கு கீ தேவையா? நம்ம வந்து டூல் ரூமில் போயிட்டு செக் பண்ணுமா? சீக்கிரம் போப்பா டூல் ரூமுக்கே, இங்கே ஒரு ஆக்ஸ் இருக்குது, இதை எடுத்து வச்சுப்போம். இப்போ வந்தான்னு வச்சுங்க, இந்த ஆக்ஸ் எடுத்து மண்டையிலே போட்டுடலாமா? டே சீக்கிரம் போடா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் பாருங்கள். இப்போ தான் அதுக்குள்ளே வந்து குடிச்சிட போகிறான், சீக்கிரம் ஓடு ஓடு. இந்த டூல் ரூம் வேறு எங்கே வச்சுருக்கானோன்னு தெரியலையே, எந்த சிறா வச்சுருக்கீங்க? இருட்டில் வேறு எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. இருக்கிறதே ரெண்டே ரெண்டு கேண்டில் தான், இதை வச்சு தான் நம்ம எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டூல் ரூமை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். அங்கேருந்து கீ எடுத்து நம்ம தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். டாபி குட்டி சீக்கிரம் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நம்மளால் டக்குன்னு தப்பிக்க முடியும். என்னங்க? ஆஹா, இருந்த ஒரு கேண்டிலும் காலியாக பிடிச்சி, இப்போதைக்கு ஒரே ஒரு கேண்டில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு கார் இருக்குது, நம்ம வந்து வர வழியில் பார்த்த கார் தானே இது? ஓ சுற்றி சுற்றி இங்கே தான் நின்றுட்டு இருக்கானா? அந்த டூல் ரூமை எங்கடா வச்சுருக்கீங்க? ஆஹா, எங்கே வச்சுருக்கானோன்னே தெரிலையங்க. என்னங்க பண்ணுறது, இன்னும் போக முடியல இந்த சைடு? அப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம வேறு சைடு போயிட்டு பார்ப்போம். ஐயோயோ ரொம்ப பயமுறுத்துறானுங்களே, இங்கே வேற ஒருத்தன் வெறி கொண்டு நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கான். அவன்கிட்டருந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் டூல் ரூமை கண்டுபிடிக்கணும். டூல் ரூமில் தான் வந்து கீ இருக்குமா? அந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு எவன்டா டூல் ரூமில் வச்சது? ஒருவேளை அந்த கீ வந்து அவன்கிட்ட தான். ஐயோ இங்கே தாங்க நிற்கிறான், டே ஓடுறா ஓடுறா. ஏங்க அங்கே என்னங்க பண்ணிகிட்டு இருக்கான்? நம்ம வந்து அந்த கபோர்டு உள்ள ஹைடாக இருக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? இவன் கிரானியை விட ரொம்ப டேலண்டானவனாக இருப்பான்னு நினைக்கிறேன். சரி எங்கடா வச்சுருக்கீங்க டூல் ரூமே? இந்த சீன் நம்ம பார்க்கவே இல்லையில, இங்கே போயிட்டு பார்ப்போம். என்னங்க இவ்வளோ கார் இருக்கே, ஒரு கார் கூட வேலை செய்யலையா? ஏ இது வந்து தப்பிச்சு போகிற வழி, ஆனால் டூல் ரூம் எங்கடா வச்சுருக்கீங்க? நம்மளுக்கு வந்து ரொம்ப இலக்கிதாங்க, கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிப்போம். சீக்கிரம்ப்பா, நீ இலக்கிதுன்னு சொல்லி நின்று இருந்தீங்கன்னா வந்து போட்டு தள்ளிட்டு போயிடுவான். ஆ இங்கே ஒரு ரூம் இருக்குது, ஆனால் மேலே போக முடியலையே, ஒரு வேளை சுற்றிக்கிட்டு போகணுமோ? ஏங்க இதாங்க டூல் ரூம்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் காட் ஹெல்ப் மீ, இதான் டூல் ரூமாக இருக்கணும் ப்ளீஸ். என்னங்க எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். ஆஹா திரும்பவும் சவுண்டு கேட்குது, எங்கேயோ வரான்னு நினைக்கிறேன். நம்ம டக்குன்னு போயிட்டு டூல் ரூமும் இருக்கா இல்லையான்னு பார்த்துருவோம். டே இருக்கு, ஆஹா கேண்டில் வர காலியாக போகுதுங்க, கொஞ்சோண்டு தாங்க இருக்கே. டே சீக்கிரம் போடா, அதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் போயிடணும். ஆ இதாங்க டூல் ரூமு, வந்துட்டேன் வந்துட்டேன், சீக்கிரம் சீக்கிரம். அந்த ஆக்ஸ் எடுத்தமா, அதை வச்சு தான் இதை ஓப்பன் பண்ணும். ஒன்று ஓடா ஓடா சீக்கிரம், சவுண்டு கேட்டு இங்கே தான் வந்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆ உடச்சாச்சு, போடா உள்ளே போடா உள்ளே போடா சீக்கிரம் போடா. என்னாச்சு? டே ஆடா பாவி பிடிச்சாங்க. என்னங்க இதே, என்னங்க டே டே என்னங்க போட்டு தள்ளிட்டான்? டு பி கண்டினியூவா? எது மறுபடியும் முதல்லந்தா? ஓகே காய்ஸ், இந்த கேமை நம்ம ஒரு வழியை கம்ப்ளீட் பண்ணியாச்சின்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம வந்து ஃபுல்லானா கம்ப்ளீட் பண்ணல, டு பி கண்டினியூன்னு கொடுத்துருக்கானோ. இதுக்கப்புறம் அப்டேட் வந்தால் நம்ம அதையும் வந்து ப்ளே பண்ணுவோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க. அப்படியே நீங்கள் வந்து பயந்தீங்கன்னா பயந்துட்டேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி ஆர் டாபி.